எல்லாம் என்ன மார்னிங்லயே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்க எல்லாரும் நல்லா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. பண்டி குட் மார்னிங் ரோஸ். என்ன ரோஸ் காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்க? அதுக்குள்ள காலையில ஆயிருச்சா? இப்பதான் தூங்க போன மாதிரி இருந்துச்சு. அக்கா என்னக்கா காலையிலேயே எல்லாத்தையும் கத்தி கத்தி எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டீங்களா? குட் மார்னிங் பா. என்ன ரோஸ் காலையிலேயே ரொம்ப டென்ஷனா இருக்க, என்ன பிரச்சனை? பண்டி நைட் நான் கொஞ்சம் கூட நல்லாவே தூங்கல தெரியுமா? இங்க சுத்தமா காத்து வரல, என்னோட இடுப்பு உடைஞ்சிருச்சு பண்டி. பெட் கிடையாது, பில்லோஸ் கிடையாது, பெட்ஷீட் கிடையாது, எப்படி தூங்க முடியும் பண்டி? நானும் என்னோட சிஸ்டரும் பேசாம எங்க வீட்டுக்கே போறோம். எஸ் பண்டி, ரோஸ் சொல்றது கரெக்டா? அது மட்டும் இல்ல, இங்க ஃபுல்லா மஸ்கிட்டோஸ் தெரியுமா? சரி அதை விடு, அதை அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப எங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பசிக்குது பண்டி, ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. சரி இருங்கப்பா, நான் எங்க வீட்டுல போய் சாப்பிடறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இந்த நான்சியும் பண்டியும் போய் 1/2 hour ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. வந்துட்டோம் வந்துட்டோம்ப்பா, இங்க பாருங்க, உங்களுக்காக கடைக்கு போய் சாக்கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாவ், லேட்டா வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் நான்சி. அக்கா அது மட்டும் இல்ல, இதுல நிறைய டிஃபரண்ட் வெரைட்டி இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் பாருங்க. இது நார்மல் சாக்கோஸ், இது ஏதோ டூயட் சாக்கோஸ் ஆமா, அப்புறம் இது வந்து ஸ்டார் மூன் எல்லாம் போட்டிருக்கும் போல இருக்கு, இது வந்து சாக்கோ ஃபில்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் சரியா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெஷல் ஃப்ளேவர் போடுறேன். ரோஸ் உனக்கு வந்து உனக்கும் ஸ்பெஷல் தான், சாக்கோ ஃபில்ஸ் பா, சென்டர்ல சாக்லேட் இருக்கும். எனக்கும் பண்டிக்கும் ஸ்டார் போட்டது, மூன் போட்ட சாக்கோஸ் எல்லாம் இருந்துச்சு, அதுதான் எங்க ரெண்டு பேத்துக்கும் வாங்கிட்டு வந்தேன். அது இல்லாம டூயட் சாக்கோஸ் இருக்கு, ஒன்னு ஒயிட் கலர்ல இருக்கும், ஒன்னு பிரவுன் கலர்ல இருக்கும், ரெண்டு ஃப்ளேவர்லயும் இருக்கும். ரோஜா சாப்பிடு ரோஜா. எங்களுக்கெல்லாம் நார்மலே போடுப்பா, நார்மலே டேஸ்டா தான் இருக்கும் தெரியுமா? அதுல என்ன ஸ்பெஷல் ஃப்ளேவர் இருக்கு? நான்சி சாக்கோஸ்ல மில்க் ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான்சி, சோ எல்லாத்து பவுல்லையும் கொஞ்சம் மில்க் ஊத்துப்பா. சாரி லில்லி, மறந்தே போயிட்டேன், எங்க அம்மா மில்க் சூடு பண்ணி வச்சுட்டு தான் வெளியில போயிருக்காங்க. இந்தாங்க எல்லாரும் மில்க் ஊத்தியே சாப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, இருங்க ஸ்பூன் தரேன், இதை என்ன கையிலயா எடுத்து சாப்பிட முடியும்? நான்சி தேங்க்யூ சோ மச் நான்சி, நீ எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ற. லில்லி அக்கா எனக்கு இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடுங்க, அதுவே போதும். ரொம்ப டேஸ்டா இருக்கு நான்சி, இந்த ஃப்ளேவர் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன், பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சாக்கோ ஃபில்ஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு நான்சி. பண்டி இங்க பாரு, நம்மளோட சாக்கோஸ் ஒவ்வொன்னும் ஸ்டார் ஷேப்ல இருக்கு, ஒவ்வொன்னும் மூன் ஷேப்ல இருக்குப்பா. என்னோடது கூட நல்லா இருக்கு நான்சி, ஒன்னு மில்க் டேஸ்ட் வருது, ஒன்னு சாக்லேட் டேஸ்ட் வருதுப்பா. பண்டி பாவம் பண்டி, இவங்க யாரும் நைட்டு சரியா தூங்கல போல இருக்கு, இப்ப என்ன பண்றது பண்டி? எல்லா பங்க் பெட்டுக்கும் போய் பெட் எடுத்துட்டு வந்துடலாமா? நீங்க திடீர்னு வந்ததுனாலதான்ப்பா பெட்டு தலகாணி எல்லாம் ரெடி பண்ண முடியல, இல்லாட்டி இங்க பக்கத்துல ஒரு கடை இருக்கு. சரி வாங்க எல்லாரும் போய் அதை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்துடலாம். பண்டி ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா பங்க் பெட்க்கு பெயிண்ட் பண்ணி வச்சிரலாம், அந்த பெயிண்ட் காயறதுக்குள்ள நம்ம ஷாப்க்கு போய் பெட் பில்லோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். பண்டி என்ன சொல்ற ரோஸ்? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி நீங்க எந்தெந்த பெட்டுக்கு என்னென்ன கலர் பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னு பாத்து வைங்க, நான் அதுக்குள்ள ஸ்டோர் ரூமுக்கு போய் எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா நானும் சோட்டுவும் படுக்கிற பெட்டுக்கு என்ன கலர்க்கா பெயிண்ட் அடிக்கலாம்? டேய் சிண்டு, நீயும் சோட்டுவும் படுக்கிற பெட்டுக்கு ஏற்கனவே எல்லோ கலர் அடிச்சாச்சு சரியா? ரோஸ் நம்ம ரெண்டு பேரும் படுக்கிற பெட்டுக்கு பிங்க் கலர் ஓகேவா? ரோஸ் எனக்கு ஓகே தான் லில்லி, பிங்கே அடிச்சுக்கலாம். ரோஜா நம்ம பெட்டுக்கு என்ன கலர் பாடிக்கலாம்? ஏற்கனவே இங்க எல்லோ கலர் பெட் இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் பிங்க் கலர் அடிக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பேசாம ப்ளூ கலர் அடிச்சுக்கலாமா? அக்கா நீங்க என்ன கலர் அடிச்சாலும் பெருசா ஒண்ணு டிஃபரன்ஸ் இருக்காதுக்கா, எப்படி நம்ம பெட் வாங்கி போடத்தான் போறோம், சோ நீங்க ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணுங்கக்கா. அதுவும் கரெக்ட் தான். சரி பாவம் பண்டி தனியாவே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கான், இரு பண்டி நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். பண்டி நான் இந்த பெயிண்ட் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் இங்க போட்டுடுறேன். நான்சி அந்த பெயிண்ட் எல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா கீழே வச்சுட்டு போய் பிரஷ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான்சி. பரவாயில்ல ரோஸ், உங்க அக்கா லில்லி எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்களே, நாங்க கூட ரொம்ப மாடர்னா இருப்பாங்க, எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம்,
சூப்பரா ஹெல்ப் பண்றாங்கப்பா. ஓகேப்பா, நீங்க கேட்ட பெயிண்ட் பிரஷ் எல்லாம் இருக்கு. சரி, இனி ஒவ்வொரு பெட்டுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்களே பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கடைசில என்ன கேட்டுகிட்டு இருக்காதீங்க. பண்டி, ஃபர்ஸ்ட் நீ இந்த கண்டெய்னர்ஸ்ல ஃபுல்லா பெயிண்ட் mix பண்ணி வச்சிரு பண்டி. அப்பதான் பெயிண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் எல்லா பேஸ் கலர்ஸ்லயும் நல்லா mix பண்ணி வச்சிடுறேன். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. பண்டி, அது என்ன பண்டி பேஸ் கலர்ஸ்னு சொல்ற? என்ன நான் தெரியாத மாதிரி கேக்குற? yellow blue green red இந்த நான்கு கலரை வச்சு உங்களுக்கு என்ன கலர் வேணா கூட mix match பண்ணிக்கலாம் தெரியுமா? ஓ, அப்படி சொல்றியா? இப்போதான் புரியுது. சரி பண்டி, எங்க பெட்டுக்கு நாங்க ப்ளூ கலர் தான் அடிக்கலாம்னு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நாங்களே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நான்சி, பாத்து கேர்ஃபுல்லா அடி. இந்த பெயிண்ட் பாட்டில் பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. கீழே எங்கால் தட்டி விட்டுறாதப்பா, கேர்ஃபுல்லா அடி. நான் பாத்துக்கிறேன் பண்டி. ஏற்கனவே நம்ம வீட்டுக்கெல்லாம் பல தடவை அடிச்சிருக்கோம்ல. வீட்டுக்கெல்லாம் அடிக்கிறது வேற நான்சி. இந்த சின்ன பிரஷ் வச்சு அடிச்சா ஒரு நாள் கூட பத்தாது நான்சி. பேசாம பெரிய பிரஷ் இருந்தா எடுத்து அடி. அப்பதான் ரொம்ப ஃபாஸ்டா பெயிண்ட் பண்ண முடியும். லில்லி சொல்றதும் கரெக்ட் தான். நான் இந்த பெரிய பிரஷ்ஷே வச்சு பெயிண்ட் பண்றேன். அப்பதான் ரொம்ப ஃபாஸ்டா பெயிண்ட் பண்ணி முடிக்க முடியும். பண்டி, நல்லா இருக்கா பார்த்து சொல்லு. எனக்கு என்னமோ அவ்வளவா பிடிக்கவே இல்ல பண்டி. நீ தான் ப்ளூ அடிக்கறன்னு சொன்னா. நான்சி, நீ சொல்றது கரெக்ட் தான். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுப்பா. இந்த வுட்ல அடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லா இருக்குப்பா. இதுக்கு தான் சொல்றது, ஏதாவது சாம்பிள் வுட் இருந்தா ஃபர்ஸ்ட் அதுல அடிச்சு பார்க்கணும் பண்டி. அதுக்கு அப்புறம் தான் நம்ம டைரக்டா காட்க்கு அடிக்கணும். பண்டி, உன்னோட ஸ்டோர் ரூம்ல ஏதாவது சாம்பிள் வுட் இருந்தா எடுத்துட்டு வா. அண்ணா, லில்லியாக்கா சொல்றதானே சூப்பர் ஐடியா. இங்க பாருங்க, முன்னாடியே சாம்பிள் வுட் இருக்குனா அதுல நம்ம எல்லா கலரையும் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு பார்க்கலாம்னா. சரி, சீக்கிரமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரஷ் எடுத்து அடிங்க. அப்பதான் அடிச்சு முடிக்க முடியும். நம்ம கிட்டயே 7-8 சாம்பிள் கலர்ஸ் இருக்குப்பா. இந்த எல்லோ பிரைட்டா இருக்குனா. நாங்க ஏற்கனவே எங்க காட்டுக்கு லைட் எல்லோ அடிச்சிருக்கோம், அது மேல அடிச்சுக்கிறோம்னா. லில்லி, நம்மளுடைய காட்டுக்கு இந்த டார்க் பிங்க் அடிச்சா பிரைட்டா இருக்கும்னு தோணுது. வாட் டு யூ சே லில்லி? எஸ் ரோஸ், எனக்கு கூட இந்த டார்க் பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரைட் எல்லோ பாக்கறதுக்கே ரொம்ப காமெடியா இருக்கு. நைட்ல பார்த்தா கூட இந்த காட் தனியா தெரியும். சரி, ஓகே, இந்த எல்லோ ரிஜெக்டட். அடுத்து என்ன கலர் இருக்கு? இந்த ஆரஞ்சு கூட நல்லா தான் இருக்கு பண்டி. பேசாம எங்க கட்டிலுக்கு இந்த ஆரஞ்சு கலர் அடிச்சிருட்டுமா? நல்லா யோசிச்சுக்கோ நான்சி. ஏற்கனவே ப்ளூ அடிச்சாச்சு, அதுக்கு மேல இந்த ஆரஞ்சு அடிக்க முடியுமா? லில்லி, இந்த பிங்க் பாக்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் வுட்ல அடிச்சா ரொம்ப டல்லா இருக்கு. நீ சொன்னது கரெக்ட் தான் லில்லி. எஸ் ரோஸ், நீ சொல்றது தான் ரைட். இந்த பிங்க் ரொம்ப டல்லா இருக்கு. ஓகே பண்டி, நாங்க டிசைட் பண்ணிட்டோம். எங்க ரெண்டு பேத்துடைய காட்க்கு இந்த டார்க் பிங்க் தான் அடிக்க போறோம். நாங்களே அடிச்சுக்கிறோம். நீங்க கொஞ்சம் தள்ளி மட்டும் நின்னா போதும். பாத்து அடிங்கப்பா. எங்கயாவது டிரெஸ் மேல எல்லாம் பட்ட போகுது, கேர்ஃபுல்லா அடிங்க. டிரெஸ் மேல பெயிண்ட் பட்டுச்சுனா போகவே போகாது. வாவ், எக்ஸலென்ட்டா இருக்கு பண்டி. எனக்கு இந்த காட்டோட கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா பண்டி, ஒவ்வொன்னும் டிஃபரெண்டா இருக்கு. எல்லோ ப்ளூ பிங்க்னு பாக்கறதுக்கே ரொம்ப பிரைட்டா இருக்கு பண்டி. உண்மையாவே இந்த கட்டில் எல்லாம் பாக்கறதுக்கு சூப்பரா இருக்குப்பா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் சீக்கிரம் சொல்லுங்க.